துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் யூடியூப்ல நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், அங்கே என்னென்ன நடக்குது, யார் யார் பின்னாடி பேசுகிறா, யார் யாரை போட்டு கொடுக்குறா, யார் யார் கூட சண்டை போடுறா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம எபிசோடில் உங்களுக்கு டெய்லியும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீடுலேருந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ பிக் பாஸ் வீடு வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளாகவே வந்து பயங்கர ஒரு டல்லான எபிசோட்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து வனிதா வெளியில் போனதுலேருந்து ஃபுல்லாக இவங்களோட அந்த கவியனோட லவ் ட்ராக் தான் வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கு பெரிய சுவாரஸ்யமாக கூட இல்லை. ஏன்னா வந்து சாட்சி பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்க செய்யுது. லாஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஓரளவு நம்மளுக்கு தெம்பாக இருக்குது பார்க்குறதுக்கு எபிசோடை. மற்றபடி எபிசோடுக்கு 100 ரேட்டிங் கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 5-4 தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமாக போயிட்டுருக்கு. சரி, விஷயத்துக்கு வந்தெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன எபிசோட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். போன எபிசோடை முடிக்கிறப்ப சாக்ஷியும் மீராவும் வந்து ஜெயில் உள்ள சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதோடவே எபிசோடை முடித்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு எபிசோடை அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. உள்ளே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட தரப்பு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு தான் இருந்தாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சாக்ஷியும் மீராவும் சண்டை போட்டுட்ருக்கப்ப மீரா வந்து அவங்களோட விஷயத்த சொன்னாங்க. இருந்தாலும் சாக்ஷி வந்து அங்கே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க. நடுவில் சிரிக்கிற மாதிரி கொண்டாட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அழுகிற மாதிரி சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அவங்களை கன்சோல் பண்ணாங்க. இதெல்லாம் கவின் சேரன் சாண்டி வந்து கம்முனுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டால் ஏன் அழுவணும், ரெண்டு பேரும் சண்டை தானே போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் யூடியூப்பில் அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த டைமில் லாஸ்ட்லியா வந்து ஷாக்ஸி கிட்டே சில விஷயங்கள்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி ஷாக்ஸி, நீயும் கவினும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ நீ சொல்லி தான் தெரியுது. எனக்கு தெரியாது, எனக்கு என்னால் தான் இந்த பிரச்சனை நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு ரொம்பவே ஹர்ட் ஆனேன். ஐம் சாரி, கவினும் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண அவங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன கவின் போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெருந்தன்மையை அவங்களோட இதில் காட்டினாங்க. அப்போ சாக்ஷி வந்து இவங்க சாரி சொல்கிறப்ப, விட நீ என்ன பண்ணுவ, உனக்கு என்ன தெரியும், கவின் தான் இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் வார்த்தைக்கு வார்த்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ வந்து நானும் கவினும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தை தான் அடிக்கடி ஈடுபட்டு இருக்கு. நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஜஸ்ட்டு வந்து ரெண்டு பேரும் ஃப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. அதை இவ்வளோ பெரிய ட்ராமாவாக சாக்ஸி இழுக்கிறது பார்க்குறவங்களுக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்கு. அப்படியே ஜெயில் சீன் முடிச்சு லாஸ்ட்லியா எல்லாருமே வந்து இந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சீன் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்லியா சேரன் தர்ஷன் அண்ட் ஷெரின் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் நம்ம ஷெரின் போட்ட அந்த ஹாட்டின் சப்பாத்தியை லாஸ்ட்லியா கத்தி வச்சு குத்துனாங்க இல்லையா. ஸோ அதை பற்றியான பேச்சு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஷெரின் வந்து லாஸ்ட்லியா கிட்ட கேட்டாங்க, ஏமா நான் வந்து உன் மேலே பாசமாக தானே இருக்கேன், ஏன் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு வந்து லாஸ்ட்லியா சொன்னாங்க, இல்லை இல்லை நான் விளையாட்டுத்தனமாக தான் பண்ணேன், எப்போதும் பண்ணுற மாதிரி நான் சிரிச்சிகிட்டே தான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கன்வே பண்ணாங்க. இருந்தாலும் ஷெரின் வந்து நோ 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 யூ ஹேவ் டு கிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை இது அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்கு லாஸ்ட்லியாவும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறப்ப தர்ஷனும் அவங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இந்த பிரச்சனை இதோட முடியும்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நடுவில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுக்கப்புறமா லாஸ்ட்லியா மைண்டில் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் லாஸ்ட்லியா வந்து ஷெரின் கிட்டே போயிட்டு ஒரு நிமிஷம் வாங்க நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஷெரினியும் வந்தாங்க. நான் அவங்ககிட்ட சாரி கேட்டேன் எல்லாம் பேசணும் அதெல்லாம் ஓகே, நடுவில் எதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயே கேட்டாங்க. அவங்க கேட்ட விஷயம் எதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நடுவில் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வருது, இதுனா ரியல் லைஃபா, பிக் பாஸ் வீடு தானே. இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்கவுங்க பெட்டில் போய் படுத்துறாங்க. ரெண்டு ஜெயில் கைதி வந்து வெளியிலே ஜெயிலே இருந்தாங்க. அப்போ கவின் வந்து ரொம்ப நேரமாக தூங்க முடியாமல் உட்காந்துட்டே இருந்தார். இதை வந்து லாஸ்ட்லியா வந்து சைலண்டாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கவின் பொறுமையாக எழுந்திரிச்சு வெளியில் வந்து சாக்ஷிகிட்ட பேசலாமே, நம்ம தான் ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு இதுக்காக வெளியில் வந்து பேசினார். அப்போ சாக்ஷியும் வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப திருப்பியும் வந்து கவினை ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. கவின் அப்பயே வந்து லைட்டாக அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சாக்ஷி வந்து நீ ஏன் அழுகுற, எனக்கு கொஞ்சம் நான் ரெடியாகிறதுக்கு எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்பயும் கவின் வந்து சாரி 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 தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் கவின் வந்து அவருக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாரு. எனக்கு என்ன தப்பாப்படுதுன்னா, ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண், ரெண்டு பேரும் வந்து நல்லா க்ளோஸாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது. அதுக்கப்புறமா சண்டை வர்றப்ப சாக்ஷி வந்து கவினை பற்றி இப்போ பின்னாடி அசிங்கமாக பேசுகிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பேடாக இருக்குது. ஏன்னா கவின் இதுவரைக்கும் வந்து சாக்ஷியை பற்றி யாருக்கிட்டையுமே வந்து தப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஆனால் சாக்ஷி வந்து அவங்ககிட்ட பேசுகிற எல்லாருக்கிட்டையுமே வந்து கவின் சீட் பண்ணுறான், கவின் வந்து ஆடியன்ஸ் கிளாப்புக்காக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தெலாம் சொல்லிட்டு கவின் வந்து சாரி கேட்குறப்ப அப்போ வந்து ஓவர்சீன் போட்டுக்கிறாங்க. இல்லை இல்லை நீ பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி, அதான் முன்னாடி சொன்னால சாக்ஷி பண்ணுற விஷயத்தினால்தான் இந்த எபிசோடில் ரொம்ப போராக போயிட்டுருக்கு. அந்த நைட் அதோட முடியுது. அதுக்கப்புறம் மார்னிங் ஃபுட்டேஜ்லாம் காட்டுறாங்க. அப்போ வந்து காலையில்
கவினும் சேரனும் வந்து கார்டன் ஏரியாவில் அந்த எவிக்ட் ஆகி போவாங்களே அவங்க வெளியில் போகிற அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கவின் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணது என்ன தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னு, ஆனால் வந்து இது எப்படி நான் சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, நான் ரெண்டு பேர்கிட்டையும் ஜாலியாக இருக்கலாம், போகிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை சாட்சி இது பண்ணிகிட்டு இருக்கா, லாஸ்ட்லியாக வச்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன், சாட்சி வந்து சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் கேட்ட சேரன் வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தாருன்னாப்பா, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிடு, ஏன்னா உனக்கு பின்னாடி யாரும் பேசக்கூடாது, இதுதான் நான் விஷயம் நடந்துச்சு, நான் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுன்னு சொன்னேன். கவினும் வந்து இது நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு சாண்டி வராது, வந்துட்டு என்ன சொன்னாப்பில் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் போய் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் சாண்டி கிட்டே சொன்னார். அதுக்கு சாண்டி வந்து அவர் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு, என்னன்னா இப்போ வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடந்த வீட்டில் போய் நம்ம பார்ப்போமா இல்லை தெரு ஃபுல்லாக போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்போமா, அந்த வீட்டில் தானே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் அவர் சொன்னார், ஏன் எல்லாருக்கையும் சாரி கேட்குற, யார் இந்த இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு சாரி கேளு அப்படின்னு அவர் சொல்கிறப்ப கவின் வந்து சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் சொன்னார். அதுக்கப்புறப்போ சாண்டி உள்ளே போயிட்டாப்புல கவின் மட்டும் அதே இடத்துல உட்காந்துருந்தார். அப்போ சரவணன் வந்து சமைச்சதுக்கப்புறமா எல்லோரையும் வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தார். அப்போ கவினையும் வந்து வாண்டடா வாப்பா ஏன்ப்பா சாடா உட்காந்துருன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு. அது பார்க்குறதுக்கு ஒரு நைஸ் கெஸ்டராக இருந்துச்சு. கவின் போய் டேபிளில் உட்கார்றப்ப சாக்ஷியும் சரினும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு பார்க்குறப்ப செம்ம காண்டாச்சு, நேற்று ஃபுல்லாக இந்த பையன் பாவம் சாரி கேட்டுட்டு இருந்தான், ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுதுன்னு பார்த்தா இது வந்து சாக்ஷியோட மேட்ரு கிடையாது, ஷெரீனோட மேட்ரு. வெளியில் போய் உட்காடுறப்ப கவின் எதையை தாங்க முடியாமல் வெளியில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப ஷெரீன் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. இது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து நம்ம லாஸ்ட்லியாக போயிட்டு சாரி கேட்டிருப்பாங்களே, அது வந்து பார்ஷியலான சாரியாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியலையா, இந்த மாதிரி லாஸ்ட்லியாக அந்த இதை குத்துனது சப்பாத்தியை குத்துனதுக்கு இவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்களாம், அப்படி அழுதுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அப்போலாம் அழுவாத ஷெரீன் இப்போயும் அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நெக்ஸ்ட் எபிசோடுக்காக தான் பிளான் பண்ணுறாங்களோ. ஆனால் கவினை வந்து வேறு யாரெல்லாம் எப்படி பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்குறது வந்து கவின் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பையனாக தான் இருக்காப்புல. நடந்த விஷயங்கள் அவர் பெரிய விஷயம் எதுவும் பண்ணல, இருந்தாலும் தன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேர்ட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணிச்சு போய் பேசினார். இதை வந்து லாஸ்ட்லியாக ஓரளவு ஏற்றுக்கிட்டாலும் சாக்ஷி வந்து அவங்க மைண்டில் வேறு ஏதோ இருக்குது, என்னென்னா லாஸ்ட்லியாவை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கவினை வச்சு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கவின் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, வீட்டில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி எதுவும் பேசிக்காதீங்க, இதுதான் என்னோடய தப்பு தான் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லி சாரியும் கேட்டுட்டு வெளியில் போயிட்டாரு. வெளியில் போயிட்டு நேராக பாத்ரூமில் போயிட்டு கதறி கதறி அழுதார். அவர் அழுகிறப்ப நம்மளுக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு, ஏன்னா வந்து நம்ம ஆடியன்ஸாக பார்த்துட்ருக்கோம், அந்த பையன் பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ணல, ஃபிசிக்கல் ரிலேஷனும் எதுவும் இல்லை, இவங்க இந்த மாதிரி பேசிக்கிற ஒரு விஷயந்தான், இதை வச்சுட்டு சாக்ஷி வந்து இவரை டார்கெட் பண்ணுறது ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறப்ப அப்போ ரேஷ்மாலாம் போயிட்டு கன்சல்ட் பண்ணாங்க, இருந்தாலும் அவர் பாத்ரூம் மட்டும் வெளியிலேயே வரல. கடைசியாக வந்து சாண்டி அண்ணனை கூப்பிடுங்க நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கேட்குறப்ப சாண்டியும் உள்ளே போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளியில் வந்து அவர் மூஞ்சை பார்க்குறப்ப பயங்கர சேடாக இருந்துச்சு, ஏன்னா அப்படியே அழுது அழுது மூஞ்சே வந்து அப்படியே ஒரு மாதிரி உப்பி போயிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்லியாக பொறுமையாக வந்து பாத்ரூமில் வந்துட்டு கவின் கிட்டே கேட்குறாங்க, கவின் அவரையும் ஓகே அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளோ அழுதுட்டு இருந்த கவின் வந்து லாஸ்ட்லியா சிரிச்சுப்பா கேட்டவொடனே இவரும் சிரிச்சுக்கிட்டே ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் லாஸ்ட்லியாக சொல்கிறாங்க, அப்போ எல்லாருமே இருக்காங்க, கவின் வந்து தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல சாண்டியும் மோகன் வைத்தியம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் தனியாக போயிட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்ட்லியாக பேசின சில வார்த்தைகள் கண்டிப்பாக வந்து கவினை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம், பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சாக்ஷியோட பார்வையில் மட்டும் பார்க்குறாங்க லாஸ்ட்லியா, இவ்வளோ நாள் வந்து ரெண்டு தரப்புலையும் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சாக்ஷியோட தரப்பில் மட்டும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதாவது கவினா டேரெக்டாகவே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே வந்து கவின் கேட்டாப்புல ஏன் இவ்வளோ தூரம் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்குறப்பே ஃபஸ்ட் அட்டாக்கே அவங்க நடந்துருச்சு, ஆமாம் இவ்வளோ நாள் இப்படி பேசி பேசி தானே இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கவினோட மூஞ்சி பயங்கர சேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க லாஸ்ட்லியா, அதாவது நீ எதுக்கு சாட்சியம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், என்கிட்டயும் இதே மாதிரி பழகுனேன், நானும் சாட்சியம் எப்படி உனக்கு ஒன்றாவும், நீயும் சாட்சியம் எவ்வளோ க்ளோஸ்ன்னு நேற்று நைட்டு பேசினதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாக்ஷி லாஸ்ட்லியா கிட்டே ஏதோ சொல்லியிருக்காங்க, அதை நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணல, இருந்தாலும் அவங்க இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் கூட லாஸ்ட்லியா இப்படி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீ பண்ணுறதுலாம் வந்து நடிப்பு மாதிரி இருக்குது கவின் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அதில் பயங்கர ஹர்ட் ஆகிட்டாரு. திருப்பியும் அவங்க ஏதோ பேசிகிட்டே இருக்கிறப்ப ஆமாம் நான் நடிக்கிறேன் தான், இப்போ கூட நடிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேடாக சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மென்ச்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த சீன் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் கவின் அழுது புலம்பி இவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணுறப்ப கூட நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த சாக்ஷி ஒரு வார்த்தை கூட போய் அவர்கிட்ட கேட்கல. அதுக்கப்புறம் கவின் என்ன பண்ணார்னா லாஸ்ட்லியா கிட்டே பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்துச்சு பிக் பாஸ் அந்த கேமரா கிட்டே சொல்லிட்டார், இந்த மாதிரி எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வேறு ஏதோ நினச்சி பண்ணேன், இது வேறு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிறது அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பிக் பாஸ் கிட்டே அவர் சொல்லிட்டு இருந்தார்.
நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறப்ப சாக்ஷி அப்போ தான் குடுகுடுன்னு ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, ஏய் வெயிட் கவின், எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பார்க்குறப்ப சமகாண்டாச்சு. அந்த பையன் நேற்று நைட்லேருந்து உங்கள் வீட்டை வந்து சாரி சாரின்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் அழுது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்லேயே கிட்ட பேசினதுக்கப்புறம் வந்து சீனாக போடுறீங்களா? அப்போ சாக்ஷி, இல்லை இல்லை, நீ ஒரு 10 நிமிஷம் இருந்து அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. யார் யார்னா சாக்ஷி, ஷெரின் அண்ட் கவின். அப்போ கவின் அவர் அழுதது ஏன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சாக்ஷி உருக்கமாக கேட்டாங்க. கவினும் வந்து ஆஹா நம்மகிட்ட கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பியும் காண்டானாங்க. அவங்க காண்டார் எல்லா டைமும் நம்மளுக்கும் காண்டாவது என்னென்னா, அவ்வளோ அழுத ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஆச்சு எல்லாம் நீங்களே அப்படி சொன்னீங்க, லாஸ்ட்லேயாவும் வந்து இன்றைக்கி நான் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சி அகைன் இட்ஸ் யூ அண்ட் லாஸ்ட்லியா, என்னோடய பேர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டே போயிட்டாங்க. அப்புறம் இன்னும் இதுக்கு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். கவின், கவினுக்கு இந்த விஷயம் டெலிவர் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேப்பரில் எழுதி தூக்கி போட்டலாம்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் யூடியூப்பில். கவின், நீங்கள் வந்து செரின் கூட சேரவே சேராதீங்க, லாஸ்ட்லியா கூட மட்டும் சேருங்க அப்படிங்கிற விஷயத்தை. இதுதான் நிறைய ஆடியன்ஸோட ஒரு தரப்பாகவும் இருக்குது. இருந்தாலும் என்ன உள்ளே நம்ம கன்வே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா வந்து கவினை வந்து செரின் வந்து கன்சோல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்த விஷயம் வேறு, இங்கே இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண பாரு, வெளியில் போகிறனா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கவின் பயங்கர சேடாக இருக்கிறப்பே அந்த எபிசோட அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள். சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருசாக இந்த வைரல் கண்டென்ட்டும் இந்த எபிசோடில் மாட்டல. ஸோ அடுத்து வர்றது சாட்டர்டே அண்ட் சண்டே, ரெண்டு நாளும் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் உள்ளே வருவார். அவர் வர்றப்ப கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த வாரம் வந்து யார் அந்த வைரல் கண்டென்ட்டுக்கெலாம் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. யாருன்னா மீரா தான். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பேசின அந்த கிளிப்பை போட்டு காட்டு, கிளிப்பை போட்டு காடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க சொல்கிறத பார்க்குறப்ப அப்படியே நம்மளுக்கு ரிவைண்ட் பண்ணி ஃபஸ்ட் எபிசோடில் போனால் நம்ம ஜூலி சொல்லியிருப்பாங்க இல்லையா, எனக்கு 5 நிமிஷம் கிளிப்பை மட்டும் போட்டு காட்டுங்கன்னு. அந்த இது வந்துட்டு போது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வந்து மீரா தான் அதாவது குளறுபடி வீட்டுக்குள்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 5 பேர் வந்து எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிராமி, சேரன், சரவணன், மீரா மித்துன், மோகன் வைத்யா. ஸோ இந்த 5 பேரில் யார் வீட்டவா அப்படிங்கிறத நம்மளுக்கு சண்டே எபிசோடு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து கமல்ஹாசன் வந்து எப்படியும் சாட்டர்டே சொல்ல மாட்டார், அப்படியே நம்மளுக்குலாம் ஒரு திக் திக் மூமெண்ட் கொடுத்துட்டு எப்படியும் சண்டே தான் ரிவீல் பண்ணுவார். ஸோ சண்டே எபிசோடுக்கு அப்புறமா தான் யாரை வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆனால் நம்ம ஒரு ஆடியன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஓட்டு கம்மியாக போகிறது வந்து மோகன் வைத்யாவுக்கு தான் போகும் அப்படிங்கிற கெஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து அவர் தான் வீட்டு உள்ள பெருசாக அந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஸோ பார்ப்போம் அவர் தான் எலிமினேட் ஆகிறாரா, இல்லை நம்ம கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்று வேறு யாராச்சும் வெளியில் போவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பிக் பாஸ் எபிசோடில் இவ்வளோ விஷயம் தான் நடந்துச்சு. இதில் நான் அதை மிஸ் பண்ணி தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற விஷயங்களை நான் சுவாரஸ்யமாக அப்படியே காமெடி கலந்து உங்கள் கூட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குற வர உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நான். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.